தவறாகவே இந்த செக்ஷுவலைஸாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எவ்வளோ சேனல்கள் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ சேனல்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அரசு வந்து அதுலலாம் வந்து அந்த கவனத்தை செலுத்தி அவங்களையெல்லாம் தடுக்கிறாங்களா அப்படிங்கிட்ட கிடையாது. இல்லை, ஃபெலிக்ஸ் அவர்கள் ஊடகத்தை வந்து தடை பண்ணியிருக்கான், ஏற்கனவே ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்துருக்காரு, இப்போவும் கொடுக்குறாரு. அதால் இவர் ஏற்கனவே வந்து கொடுத்ததை மீறி தான் செஞ்சுருக்காருன்றது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் அது வந்து கொஞ்சம் சரியான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் பொது வழியில் எப்படி போகுது? இவங்க வந்து திமுக விஷயங்கள் இவங்க பேசினான்னு தான் அன்றைக்கி வந்து இவங்க வந்து அந்த நிறுவனத்தை மூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. இல்லை, இதுக்கு அந்த வீடியோ வந்து அரசு நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் எதிரான வீடியோலாம் இல்லை. பேச்சு பேசினா ஏதாவது குற்றத்தை வந்து சுட்டி காட்டினா இவங்க தடை பண்ணுவாங்களா அப்படிங்கிற போக்கு இன்னைக்கு வந்து பேசப்படுது. இல்லை, அதை வந்து ஆட்சியாளர்கள் உணரணும். இப்போ மீடியாக்கள்லாம் வந்து ரெட் லைட் மீடியா மாதிரி இருக்கு, சன் டிவி இருக்கு, கலைஞர் டிவி இருக்கு. அப்போ அவர்கள் நடத்துகிற மீடியாவும் ரெட் லைட் மீடியாவா? சீமான் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட வரலாம். இல்லை, சீமானின் அரசியல் விமர்சனம், சீமான் அரசியலாக பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் இந்த யூடியூப் சேனலில் சீமானை பற்றி எங்க அந்த டைட்டில் போடுறதுல அதுலயே ஆபாசம், சீமானியே விமர்சனம் பண்றீங்க, அதுவும் பெண்கள் கூட சம்பந்தப்படுத்தி இவ்வளவு அசிங்கமா கொச்சைப்படுத்துறீங்களே, அப்ப அவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ 10-50 இவர்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவது, இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு எதிர்மறை கருத்தை வந்து உண்டாக்கும். இப்போ கருணாநிதி அவர்கள் மீது மற்றவர்கள் செய்யாத விமர்சனமா, அவர் வந்து ஒரு அரசியல் தன்மையோடு அதை வந்து கடந்து போனார். அந்த மாதிரி சில விஷயங்களை கடந்து போகலாம், அதுக்காக நாம எல்லா விஷயங்களும் கடந்து போகணும் என்ற அவசியம் இல்லை. அதிலிருந்து நாம வந்து சில பாடங்களை நம்ம கத்துக்கணும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நியூஸ் சேனல் அப்படிங்கிறது தெரியும், அது சவுக்கு சங்கர் பேசி அந்த ஒரு நேர்காணலில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தான் வந்து ஆபாசமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி பொதுவாகவே யூடியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தவறாகவே இந்த செக்ஷுவலைஸாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எவ்வளோ சேனல்கள் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ சேனல்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அரசு வந்து அதுலலாம் வந்து அந்த கவனத்தை செலுத்தி அவங்களையெல்லாம் தடுக்கிறாங்களா அப்படிங்கிட்ட கிடையாது. இல்லை, இல்லை, இப்போ நான் நீங்கள் வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் மாதிரி சில யூடியூப் சேனல்லாம் அந்த டபுள் மீனிங் பேசுறது ரொம்ப, அந்த செய்கையும் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதில் கூட யாரோ ஒருத்தர் மேலே இப்போ வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த சேனலுக்கு இல்லை, அந்த ஆள் மேலே வழக்கு நடக்குது. இதில் என்னென்னாங்க, நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ சீமான் இருக்கார், சீமான் அரசியலாக பல விஷயங்களை பேசுகிறாரு. ஆனால் இந்த யூடியூப் சேனலில் சீமானை பற்றி எங்க அந்த டைட்டில் போடுறானுல்ல அதுலேயே ஆபாசம், அது உள்ளுக்குள்ளே போனால் அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் அதை வச்சா இதை வச்சா அப்படி இப்படின்னு ரொம்ப கண்ணாமனான்னு தரக்குறைவான கமெண்டெல்லாம் போட்டு பேசுகிறானோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறான்ல, அவன் வீட்டிலேயே எங்கள் அண்ணன் இந்த சேனலில் இருக்கார் அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னால், ஏன்னா எங்கள் அண்ணன் இப்படி மானங்கட்டு பேசியிருக்கான், ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் குறித்து இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மட்டரகமாக இறங்கி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அதை பார்ப்பாங்கள்ல, அதையெல்லாம் கடந்து அப்போது அவங்க யாருக்காக வேண்டியவர்கள், அப்போ அரசுக்கு வேண்டியவர்கள், எதை ஒன்றாலும் பேசலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த பாட்டு சம்மந்தமான சர்ச்சை வந்தது, சட்டை துறைமுருகன், அதுக்கப்புறம் சீமான் அதை பாடினாங்க, அது பல ஆண்டுகளாக இருக்கிற பாட்டு. இது எனக்கு தெரிஞ்சு அதில் பாதி பாட்டு எனக்கு மனப்பாடமாகவே தெரியும், ஏன்னா நம்ம அவ்வளவு அந்த பாட்டை வந்து ரோட்டில் கேட்டிருக்கோம். சும்மா எம்ஜிஆர் படத்தை வச்சு எங்கன்னா ஒரு மாலை போடுறாங்க, பிறந்த நாள் நினைவு நாள் அப்படின்னா, சரி ஜெயலலிதா இறந்த நாள் நினைவு நாள் அந்த பாட்டு தான் படிக்கும். அப்படி பல ஆண்டுகளாக அந்த பாட்டு இன்றைக்கி படிக்கப்படுது, அது சம்மந்தமாக எந்த புகாரும் இல்லை. அதில் இவங்க தரப்பு பேசுனவுடனே இப்போ ஒரு வழக்கு போட்டாங்க, அது நீதிமன்றத்தால் வந்து ரிமாண்டு கேட்டு போடவில்லைன்னு வச்சுங்க. அப்போது சுபிவி அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க, கூட்டம் போட்டு எல்லாம் தலைச்சவனாகிறான், எல்லாம் யாராக இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு இப்போ பாக்கியராஜ் படத்தில் ஆ போட்டு கொடுப்பா தெரியுமா, ஆமாம் செவத்தில் எழுதுனோடனே ஏ எனக்குலாம் தெரியும்ட்டு, அதுக்கப்புறம் கையை பிடிச்சி போட்டவுடனே எல்லாரும் வந்து வரிசையில் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி வயதுடைய நபர்களாக இருந்துக்குன்னு அப்போ சுபிவி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். சுபிவி அவர்கள் ஒரு ப்ரொஃபஸர்ன்றாங்க, படித்தவர்ன்றாங்க, பெரியாரின் சித்தாந்தங்களை வழிநடத்தவர், மிகப்பெரிய அறிவாளி அப்படிலாம் வந்து வெளியில் சொல்கிறாங்கல்ல. அவர் சொல்கிறாரு, இந்த வந்து சீமான் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நீ நம்ம வந்து இந்த விஜயலட்சுமி விஷயத்தை எடுத்து வெளியில் பேசணும் அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் அதில் பேசினார். அதையேத்தான் விஜயலட்சுமி இந்த மாதிரியான பெண்களை ஒரு கருவியாக்கி சீமானை தரைக்குருவாக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதாவது சீமான் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட வரலாம், இல்லை சீமானின் அரசியலை விமர்சனம் பண்ணுங்கள்.
அப்புறம் சீமானியே விமர்சனம் பண்ணுறீங்க, அதுவும் பெண்கள் கூட சம்மந்தப்படுத்தி இவ்வளவு அசிங்கமாக கொச்சைப்படுத்துறீங்களே, அப்போ அவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கணும்ல? இல்லை குறைஞ்சபட்சம் அவர்கள் கண்ணியத்தை காக்கணுன்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கணும், அதுக்கு இல்லை அதை மீறி அவர்கள் நடக்கிற போது அரசாங்கம் நம்ம மீது நடவடிக்கை எடுக்கும்ன்ற அச்சம் இல்லைல்ல? ஏன்னா அவர்கள் அரசாங்கத்தின் ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன கண்டென்ட் வேணாலும் பேசலான்ற நிலையில் இருந்து தான் நம்ம ஏம்பா இதெல்லாம் இவ்வளோ ஓவராக இருக்குது, இது என்னையா போய் இது மாதிரி பண்ணுறீங்க, இந்த கேள்வியே இதில் எழும்புது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், அதிமுக கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒரு கோஷம் ஒன்று போட்டாங்க, சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது மாதிரி தொடர்ந்து சசிகலா அவர்களை, அதாவது கூட ஏதோ போட்டாங்க, பயங்கரமாக கலாய்ச்சி அது பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைமில். ஆனால் அவங்களுக்கு கூட இந்த அளவு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சி அம்மா ஜெயலலிதாம்மையாக இருந்தாங்க, அப்போ ஒரு கம்யூனிஸ்டில் இருந்த ஒருத்தர், இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு ஒரு புத்தகம் நினைக்கிறேன், சரியா? ஆமாம், புத்தகம். அதில் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பற்றி, அதாவது அந்த புக்கை வாங்கி படித்தோம்னா என்னடா சி அப்படின்னு தோணும். அவ்வளவு வந்து பர்சனலாக அவ்வளவு பல விஷயங்களே கொச்சைத்தனமாக எழுதி அந்த அம்மாவை ரொம்ப கண்டம் பண்ணார். அப்பேற்பட்டவருக்கு கடைசியில் சுகர் வந்து காலை எடுத்துட்டாங்க. அப்போ இந்த புக்கெல்லாம் எழுத சொன்னானும்ல, அவர் திமுகவில் கொஞ்ச நாள் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார், எழுத சொன்ன எவனுமே கண்டுக்கலை. அந்த அம்மா தான் அந்த ஆளை கூப்பிட்டு மருத்துவத்தையெல்லாம் செஞ்சு கடைசியில் கொஞ்சம் ஆறுதலாக அந்த அம்மா இருந்தாங்க. அப்போது ஜெயலலிதாவை என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அடமண்டானவங்க, யாராவது இது மாதிரி பேசிட்டா அவங்க பழித்திருப்பாங்க, வஞ்சந்திருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. அத்தகைய ஜெயலலிதா அந்த காசு போய் ஆதரித்தார் கடைசியில். அதுதாங்க நாகரிகம், ஒருத்தன் ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்கிறான், அவனோட தேவையோ அவன் சொல்லியோ இல்லை போயோ வந்தோ என்னவோ நடந்தது, அதுக்கப்புறம் அவன் கெட்டுன்னு வந்துருக்கிற போது அவனை அரவணைக்கணும், அவனை மன்னிக்கணுன்ற எண்ணம் வருது இல்லை? ஆமாம். இப்போ நீங்கள் நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்து வடிவேல் அவர்கள் பேசுனதை நம்ம பார்த்தோம். இப்போ உண்மையிலேயே விஜயகாந்துக்கு வந்து விஜயகாந்தை அந்தளவுக்கு வடிவேலு பேசணுன்ற எண்ணம் வடிவேலுக்கு இருந்திருக்குமா? அவங்களுக்குள்ளே அந்த பார்க்கிங் ஏதோ சண்டை கண்டை அக்கம் பக்கத்து வீடு சண்டைன்னு இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில் வந்து நாம் வந்து விஜயகாந்தை கொச்சைப்படுத்தி பேசணும், இந்த தண்ணி அடிக்கிற விஷயங்களே, மற்ற பர்சனலான விஷயங்களை சொல்கிறேன், நான் அரசியலாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல, பர்சனலான விஷயங்களையெல்லாம் பேசுனாங்க நம்ம பார்த்தோம். அப்போ அவர் பேசுகிற போது, அதே அந்த வடிவேல் அந்த மேடையில் பேசுகிற போது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அதே மேடையில் அந்த மேடையில் இருந்தாங்க, சிரித்தாங்க, கைத்தட்டினாங்க, பார்த்தீங்களா? அப்போது இது தவறு, இந்த மாதிரி பேசக்கூடாது, கொஞ்சம் அரசியல் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டு அரசியல்வாதிகள், ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்னு சொல்கிறேன், நம்ம முன்னிலையில் இந்த மாதிரி அதை பேசியது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், கண்டிக்க கூட வேணாம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு யாரும் சொல்லலை. நீங்கள் பாருங்கள், கைத்தட்டினவெல்லாம் கைத்தட்டின தலைவர்கள் எல்லாருமே விஜயகாந்த் இறப்புக்கு போனாங்க. ஆமாம், வடிவேலால் போக முடியல, வாடகை வாயாய் பயன்படுத்தப்பட்ட வடிவேலு அங்கே போக முடியல. அப்போது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தேவைப்படுகிற பொழுது கெட்ட விஷயம் கூட ஒரு சரியான விஷயமா பார்க்கப்படுகிறது, இவர்களுக்கு வந்து எதிராக இருக்கிற போது கொஞ்சம் சுமாரான விஷயம் கூட ரொம்ப இவன் பிரி பேசலாம் போகலாம் வரலான்னு ஒரு பகையின் அடிப்படையில் பழிவாங்கிற நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது. இது வந்து தவிர்க்கலாம், இந்த எல்லார் மீதும் அரசியல் விமர்சனங்களும் உண்டுங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் மீது மற்றவர்கள் செய்யாத விமர்சனமா? கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு அரசியல் தன்மையோடு அதை வந்து கடந்து போனார், அந்த மாதிரி சில விஷயங்களை கடந்து போகலாம், அதுக்காக நம்ம எல்லா விஷயங்களும் கடந்து போகணும் என்ற அவசியம் இல்லை. அந்த குற்றத்தின் தன்மை எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்து அரசு கொஞ்சம் அதை அனுசரித்து போகலாம். ஏன்னா இப்போ பொது வெளியில் அது எப்படி பேசப்படுகிறது? இப்போ இன்றைக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் ஊடகத்தை வந்து தடை பண்ணியிருக்கான், ஏற்கனவே ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்துருக்காரு, இப்போவும் கொடுக்குறாரு, அதால் இவர் ஏற்கனவே வந்து கொடுத்ததை மீறி தான் செஞ்சுருக்காருன்றது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் அது வந்து கொஞ்சம் சரியான விஷயமாக கூட இருக்கலாம் அவர்கள் பார்வையில். ஆனால் பொது வெளியில் எப்படி போகுது? பத்தியா இவங்க வந்து திமுக விஷயங்கள் இவங்க பேசினான்றது தான் அன்றைக்கி வந்து இவங்க முடிந்து அந்த நிறுவனத்தை மூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது இல்லை. அட் எனி காஸ்ட் லாஸ்ட்டில் யார் இதால் பாதிக்கப்படுவாங்க? இப்போ திமுக அரசும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதால் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வருதுன்னு இல்லை, ஒரு நாலு பேர் நெஞ்சில் வந்து அது ஊறுது இல்லை, ஏம்பா எழுத்து பேசுனா ஏதாவது குற்றத்தை வந்து சுட்டி காட்டினா இவங்க தடை பண்ணுவாங்களா அப்படிங்கிற போக்கு இன்னைக்கு வந்து பேசப்படுது இல்லை. அதை வந்து ஆட்சியாளர்கள் உணரணும், நம்ம அப்பா எப்படி இருந்தார், அப்பாவுக்கு மேலே இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க, சக காலத்தில் நம்ம
பல விஷயங்கள் நம்ம மீது விமர்சனம் பண்ணும்போது கூட நாம் எப்படி இருந்தோம், நம்ம ஆட்கள் பலரை விமர்சனம் பண்ணுறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க சார் ஒரு ஆபாசமாக பேசுறது, ரொம்ப செக்ஷுவலாக பேசுறது, இரட்டை அர்த்தத்தில் பேசுறதுன்னா அது வந்து திமுகவில் பல பேச்சாளர்கள் இருந்தாங்க. நம்ம வந்து வெற்றி கொண்டான்னு வெண்ணெய் ஸ்டெல்லா, அப்புறம் வந்து வேற ஒரு இப்போ ஒருத்தர் அண்மையில் இருக்கார் அண்ணே சிவாஜி இருக்காரு. சிவாஜி ஆமாம், அவர் ஒருத்தர், அவர் பேசுகிற பேச்சு இருக்கு, நிறைய பேர். அதாவதுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுகவில் இந்த மாதிரி பேச்சாளர் இருப்பாங்க. நான் ஒரு கூட்டத்தில் திருவான்மையில் ஒரு கூட்டங்க, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு வெற்றி கொண்டா, அவன் யார், அவன் பேர் என்ன, நிரோத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான்பா நிரோத்குமார், ஆ இல்லை இல்லை சரத்குமார். இது அப்போ கீழே இருக்கவன் சிரிக்கிறான். இங்கே மயிலாப்பூரில் ஒரு கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத்து கனிமொழி அவர்களை அவ்வளவு கொச்சையாக பேசி நான் பார்த்ததில்லை. ஏங்க நமக்கு அரசியல் முரண்பாடு இருக்கலாங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கள்ல. அப்போது ஒரு பெண்கை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி வெளியில் பேசினா பல ஆண்கள் பல பேர் சிரிக்க தான் செய்வான். அவன் சிரிக்கிறான்றதுக்காகவே அதே கண்டென்ட்டை திருப்பி திருப்பி பேசினா அது எவ்வளவு பெரிய ஒரு என்ன ஒரு அநாகரத்தின் உச்சமாக உச்சம்ல அது. அப்போது அவங்களுக்கு வந்து அது வந்து கேஷுவலாக ஜனங்க வந்தாங்கன்னா ஒரு நாலு பெண்களை பற்றி கொச்சையாக பேசுறது, பெண்களை பற்றி டபுள் மீனிங்கில் பேசுறது, பெண்களை பற்றி அசிங்கமாக பேசுனா ஒரு நாலு பேர் கைத்தட்டுறான். கைத்தட்டலுக்காக இந்த மாதிரி மிக கடுமையான விஷயங்களை பேசுபவர்கள் திமுகக்காரர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஜெயலலிதா மேல் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி அதிமுகவில் யாரும் பேசுகிறதா நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி பார்த்ததில்லை, நம்ம அந்த மாதிரி செருப்பு கொண்டு அடிச்சிடும். அப்போது திமுகவில் அதை வந்து ஊக்கப்படுத்தலாம். நீங்கள் வந்து சாதாரணமாகவே இவர்களோட பார்வையில் வந்து பெண்கள்னால இப்போ நீங்கள் பெரிய பெரிய அமைச்சர் பெருந்தகைகள் எல்லாருமே எப்படி பெண்களை வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது சார் பொதுவெளியில். இப்போ எல்லாருமே பர்சனலாக சிலர் கிண்டல் பண்ணுவான், போவான், வருவான், ஒரு ஜோவியலாக பேசுவாங்க. ஒரு பொதுவெளியில் பேசுகிற போது ஒரு கண்ணியத்தை கையாள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும்ல, பார்க்குறோம்ல. இன்னும் எல்லாம் பல பல மினுமின்னுக்குறீங்க, ஃபேர் கொடுத்த 1000 ரூபாயோ ஃபேரல் லெவலியா அப்படிங்கிறது, இது என்ன நம்ம இவங்களை சொல்கிறது. அப்போது இது வந்து இதையெல்லாம் வந்து ஆபாசம் இல்லையா அப்படின்னு வழக்கு போடணும், எல்லாருமேலேயும் தான் வழக்கு போடணும். ஆக இது வந்து இவர்கள் செஞ்சால் வந்து நல்ல விஷயம், மற்றவங்க செஞ்சால் வந்து அது ஆபாசம்ன்ற போக்கை வந்து இவங்க தவிர்க்கணும். ஏன்னா அரசியலாங்க, கருணாநிதி அவர்கள் அரசியலோடு கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் கொஞ்சம் கம்மி தான், நம்ம அதை ஒத்துத்தான் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அரசியலோடு கம்பேர் பண்ணும்போது, அரசியல் அந்த அறிவு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இது கூட கம்பேர் பண்ணும்போது உதயநிதி அவர்கள் மிக கம்மி. அப்போது கருணாநிதி அவர்களால் சமாளிக்க முடிந்த விஷயங்களை ஸ்டாலின் அவர்களாலே சமாளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்களால் எப்படி சமாளிக்க முடியும்? இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கூட கூட அது திமுகவுக்கு பலவீனமாகும் என்ற எண்ணம் அவர்கள் வருதான்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த ஆர்எஸ் பாரதி பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம பேசுவதற்கே நமக்கு வந்து அருவறுப்பாகுது. எங்கே ஒரு பொது வெளியில் கண்ட நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்குதுன்றார். கண்ட நாயெல்லாம் வாங்கினா இந்த நாய்க்கு என்னன்னு இப்போ எதிர்குரல் வருது இல்லை. அப்போது நீங்கள் அந்த நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தானே, ஒரு 70-72 வயசு ஆல இன்றைக்கி இந்த நாய்க்கு என்ன வந்தது அப்படின்னு பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த நாய்க்கு என்ன வந்ததுன்னு தப்புன்னா நீ நாயின்னு பேசுறது தப்புன்னு ஆகுதுல்ல. அப்போது அதை பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ மீடியாக்கள்லாம் வந்து ரெட் லைட் மீடியா மாதிரி இருக்குது. இப்போ திமுக சார்பில் வந்து சன் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் பல டிவி இருக்குது, இந்தியா முழுக்க ஒவ்வொரு மொழியிலும் பல டிவி இருக்குது. அப்போது அவர்கள் நடத்துகிற மீடியாவும் ரெட் லைட் மீடியாவா அப்படி எடுத்துக்கலாமா அதை? அப்போது 19 இவர்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவது, ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாக இருக்கானா, அது நாங்கள் போட்ட பிச்சைங்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்மறை கருத்தை வந்து உண்டாக்கும். இப்போ ஒருத்தன் போகிறான், ஒரு சாதாரண மக்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறான், ஒரு ஒரு நீதிபதி அங்கே வந்து இந்த பட்டியல் சமூகத்துலேருந்து வரான்னு வச்சுங்க. அப்போ என்ன நினைப்பான், யோ இந்த ஆள்லாம் வந்துக்கிறது எங்கள் தலைவர் போட்ட பிச்சையா, திராவிட இயக்கம் போட்ட பிச்சையில் வந்துட்டு திமுகக்காரனே இவர் விசாரிப்பாரா அப்படின்னு சாதாரணமாக நினைப்பாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரண மக்கள்லாம் நினைப்பான், ஏம்மா இந்த எஸ்ஐலாம் படிக்கவே தேவை பொழுதுதே, இவங்களை எத்தனை இவங்க ஏற்றி விட்டுருவாங்க பொழுதுதே, இந்த திமுக தாயா. ஆனால் திமுக சொல்கிறதுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவர்கள் இடஒதுக்கீடு கண்டுபிடிக்கவும் இல்லை, அதை சரியாக நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவது வந்து நாங்கள் தான் எல்லாத்துக்கும் போட்டோம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போது இது எல்லாமே வந்து இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பேச்சிலும் 100 ஓட்டு 200 ஓட்டை திமுகவுக்கு குறைக்கிறது என்பதை திமுக உணரணும்ல.
அந்த உணர்ந்த மாதிரி தெரியல. அப்படி உணர்ந்திருந்தால் ஆர்எஸ் பாரதி மீது என்றைக்கோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும், இல்லை மற்ற இந்த மாதிரியான தரக்குறைவாக மூன்றாம் தர பேச்சாளர்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு இன்னை வரைக்கும் அவங்க உணராமல் இருக்கிறாங்கன்றது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை தான் கிளப்புது. இப்போ நான் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊடகத்தை பகச்சிக்கிறது தான் அவங்களோட ரிசல்ட்டாக மாறுது. அப்போ விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தா துருவரத்தி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்சன் வந்து யூடியூபராக இருந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை போடுறாரு, பாஜகவுக்கு எதிராக போடுறாரு. அது நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் வருது, ஆவணப்படங்கள் வருது, நிறையா ப்ரூஃபோடு போடுறாரு அப்படிங்கிறப்போ வடநாட்டில் அது பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துன்னு அந்த மக்களே அதை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கிளர்ச்சி ஏற்படுத்துது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் பார்க்குது. இதை பார்த்ததுக்கப்புறமாவது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளையும் இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவையும் பகச்சிக்காமல் இருக்கிறானே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை அதுதான் இவங்க ஏதோ ஒரு நினப்பில் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த சபீர்னு ஒருத்தர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு உண்மையாக ஒருத்தனுக்கு நடந்த சம்பவத்தை டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வெளியிடுறாரு. ஆமாம், அது வந்து கற்பனை இல்லை. பாதிக்கப்பட்டவன் ஒன்றும் இருக்கிறான், அந்த சம்பவங்களை வீடியோவாக பண்ணி வெளியிடுறாரு. அதில் அவர் சில காவலர்கள் நல்ல விஷயங்களை செஞ்சார்கள், உதவி செஞ்சதையும் அதில் பதிவு பண்ணுறாரு. முழுக்க அந்த வீடியோ வந்து அரசு நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் எதிரான வீடியோலாம் இல்லை. அந்த போக்கு எதிராக இருந்தாலும் அதில் மனிதாபமுள்ள நபர்களும் அதில் வந்து பேசப்படுகிறார்கள்ல, அப்போது அதிலிருந்து நாம் வந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கணும். ஓ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, சரி பாப்பா அடுத்த தடவை இது நடக்காமல் இருக்கணுன்றது தான் ஒரு அரசின் கடமையாக இருக்கும். ஆனால் இவெல்லாம் வாழவே தகுதியற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எவ்வளோ பெரிய வன்முறையான வார்த்தை அது. வாழ தகுதியற்றவன்னா இவன் சாகடிக்கப்பட வேண்டியவன் தான் அர்த்தம். அதை வந்து திமுக தரப்பிலிருந்து ஐடி விங்கில் இருக்கிறவங்க பேசலாமா? அப்போ என்ன அர்த்தம் இது? நீங்கள் வந்து தலைமையிலேருந்து இப்படி பேசுகிறீங்க. இப்போ ஒரு இப்போ ஒரு தம்பி பேட்டி எடுக்கிறாரு, அந்த தம்பி ரோட்டில் போகிறாருன்னு வச்சுங்க. ஏய் இவன் தான் அந்த திமுகவை பற்றி ஆட்சியை பற்றி கேட்டவனாவே, அவ்வளோ திம்புறா அவருக்கு, ஒன்றே தானே போகிறாரு, நம்ம நாலு பேர் இருக்குமே அடிக்கலாமே அப்படின்ற எண்ணம் வரும்ல. இப்போ நீங்கள் வந்து நம்ம அம்ஜத்துன்னு ஒரு இருக்கார்ல, அவரும் வந்து தாக்கப்பட்டு அப்புறம் அது புகாராக போய் போலீஸ் வந்து அந்த புகார் கூட ஒன்று சரியாக நடவடிக்கை எடுக்கலை. அப்போ கேட்டால் வந்து அங்கே கேமரா இல்லை, இங்கே கேமரா இல்லை, நீ ஆளை பிடிச்சி கொடுப்பியா உனக்கு தெரியுமாண்ணா, அது நம்ம என்ன சொல்கிறது? அப்போது இந்த சிந்தனை எதுலேருந்து வருது? அப்போது தலைமையிலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது, இல்லை ஐடிவிங்கிலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது சாதாரண என்ன நினைப்பா? சரி ஒரு கெத்துக்கு ஒரு குத்து குத்தி பார்ப்போமே, ரெண்டு அடி வச்சு பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இயல்பாக வரும்ல. அப்போது நீங்கள் அடித்தவனை குறை சொல்கிறத விட இந்த அடிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தலைமை தான் நம்ம குறை சொல்லுவோம். அப்படி இருக்கிற போது இது வந்து வெகு மக்கள்கிட்ட ஒரு நமக்கு அரசுக்கோ இல்லை கட்சிக்கு எதிரான மனநிலையை இது உண்டு பண்ணும் அப்படின்ற செய்தி தலைமைக்கு போகுதா, இல்லை தலைமை வந்து அடுத்த கட்ட தலைவர்களோடு தொடர்பில் இருக்காங்களா, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்ற தலைமைக்கு தெரியுதா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் இதில் நமக்கு எழுது. ஓகே, எனக்கு காத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நானே இந்த இடத்துல இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இருந்தால் இது குறித்து இன்னும் நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.